பரமாச்சாரியாரை தரிசிக்க வந்த ஒரு வைணவர் கோரிக்கை ஒன்றை வைத்தார். சுவாமி, தினமும் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்த பாடல்களை பாராயணம் செய்ய விரும்புகிறேன். ஆனால் நேரம் இன்மையால் தவிக்கிறேன். 4000 பாசுரங்களை பிழிந்தெடுத்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் இருக்கிறதா? அதை சொன்னால் நன்றாக இருக்குமே என்றார். கலகலவென சிரித்த சுவாமிகள், பார்வதி தேவி ஒருமுறை சிவனிடம் எந்த ஒரு நாமத்தை சொன்னால் விஷ்ணுவின் 1000 நாமங்களை சொன்ன பலன் கிடைக்கும் என கேட்டாள். ராம நாமத்தை சொன்னாலே போதும் என சிவனும் பதிலளித்தார். சகசரநாம மந்திரம்தான் சிவன் சொன்ன பதில். நீ கேட்ட கேள்வியும் அது மாதிரி இருக்கு என்றார். சுவாமிகள் அடுத்து என்ன சொல்லப் போகிறார் என அனைவரும் காத்திருந்தனர். ஆழ்வார்களில் நிறைய பாடல்கள் பாடியவர் திருமங்கை ஆழ்வார். அவர் பாடாத விஷ்ணு கோவில் என்றாலே அது சமீபத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும். அவருடைய பாசுரம் ஒன்றில் நாராயணா என்ற திருநாமத்தின் பெருமையை சொல்கிறது. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள் விசும்பும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். நாராயணா என்ற ஒரு சொல்லை கண்டுகொண்டால் போதும், அதன் மூலம் எல்லா நலன்களும் வாழ்வில் உண்டாகும் என்கிறார் ஆழ்வார். நேரம் இல்லாத போது இது ஒரு பாசுரம் போதும். நேரம் இருந்தால் மற்ற பாசுரங்களை பாராயணம் செய். ஆனால் ஒருபோதும் நாராயணா என்ற மந்திரத்தை மறக்காதே என்று கூறி ஆசி அளித்தார். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. நன்றி. என்றும் இறைப்பணியில் ராஜா ஆன்மீகம்.